ஹாய், வணக்கம். வெல்கம் டு மை அனதர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 5G டெக்னாலஜி. 5G ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லும்போது இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஃபோர்த் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோர்த் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அந்த கம்பெனி யார் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும், இந்த ஜியோ தான் 4G கொடுத்தாங்கிறது. அதனால தான் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் சொன்னேன். இப்போ நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லும்போது அதோடய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், 100 times ஃபாஸ்டர் தேன் 4G. 4G பார்த்தீங்கன்னா டேட்டா ரேட் வந்து அதுவே அதிகம், அதாவது 1 GBPS ஃபார் ஸ்டேஷனரி யூசர் அண்ட் 100 MBPS ஃபார் மொபைல் யூசர்ஸ். அதாவது ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்களுக்கும் சிக்னல் கிடைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது 100 MBPS. ஸோ இது 4G டெக்னாலஜி. இப்போ நம்ம 1G பார்ப்போம், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வெறும் கால்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷனில் கால்ஸ் பண்ணலாம், அது கூடவே SMS-ம் அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷனுக்கு வரும். தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா கால் பண்ணலாம், SMS அனுப்பலாம், அதுக்கப்புறம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டேட்டா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் 4G வந்தோம். 4G அதனுடைய டேட்டா ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது கம்பேர்ட் வித் 1G 2G அதுக்கப்புறம் 3G. அப்போ இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் நம்ம என்னென்ன பண்ணோம், கால் பண்ணலாம், SMS சென்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டையும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீடியோ காலிங் ஆப்ஷனும் அதில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் ஆஸ் கம்பேர்ட் வித் தேர்ட் ஜென்ரேஷன். இப்போது ஃபோர்த் ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் டேட்டாவை அதிகமாக சென்ட் பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்போது டேட்டாவை சென்ட் பண்ணலான்னு ப்ரூவும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. எதுக்காக ஃபிஃப்த் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷனில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் போகிறோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டேட்டா ரேட் 100 times ஃபாஸ்டர் தேன் 4G இருக்கும். அப்படி இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் டேட்டா ரேட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 10 to 20 MBPS டேட்டாவை சென்ட் பண்ண முடியுதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணால் 3G மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னாச்சு, 3 மணி நேரம் ஆச்சு ஒரு படம் டவுன்லோட் பண்ண. இப்போ 4G வந்தோம், 4G என்னாச்சு, 6 நிமிஷத்தில் படம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்ததுன்னா 5 to 6 seconds அதுக்குள்ளே ஒரு படத்தை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அதுதான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன், டேட்டாவும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனோட அப்ளிகேஷன்ஸ் படம் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இதை தவிர ஹோம் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸை வந்து சென்சாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸை வந்து டிரைவ் பண்ணணும்னா டேட்டா ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ டேட்டா ஃப்ளோ அதிகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இருக்கணும். அதுதான் ஃபிஃப்த் ஜென்ரேஷனோட அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன். இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் மொபைல்ஸை யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஹுவாவை, சாம்சங், எல்ஜி, ஒன் ப்ளஸ், அதுக்கப்புறம் நோக்கியா, இவங்க எல்லாம் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. அதாவது 5G மொபைலை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 5G அட்வான்டேஜஸ், அதாவது ஒயர்லெஸில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம், எந்த அளவுக்கு 1 GBPS அந்த அளவுக்கு டேட்டாவை ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுன்றத சொன்னேன், அதுவும் அட்வான்டேஜஸ். இப்போது எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருந்ததோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணணுன்னா டவர் வந்து நம்ம பக்கத்து பக்கத்தில் பிளேஸ் பண்ணணும், அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் யாரெல்லாம் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும், பேர்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணும், இது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை தான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். இப்போ நம்ம 5G டெக்னாலஜியை பற்றி பார்ப்போம். இந்த 5G டெக்னாலஜியை ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரது தான் இந்த 5G டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க 5G டெக்னாலஜியில், மில்லிமீட்டர் வேவ், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்மால் செல்ஸ், தேர்ட் ஒன் மேசிவ் மைமோ, அதுக்கப்புறம் பீம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து தான் ஃபுல் டூப்ளெக்ஸிங். இது அஞ்சுமே இந்த டெக்னாலஜி தான் 5G இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, பண்ணவும் போகிறாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் பற்றி பார்ப்போம். அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா IEEE 802.11ac, இதுதான் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷனோட ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, லோ காஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லோ பவர் கன்சம்ஷன் இன் ஆர்டர் டு டிரான்ஸ்மிட் 20 GB/s டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
அதாவது 30 GHz டு 300 GHz மில்லிமீட்டர் வேவ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5th ஜென்ரேஷன் ஹேஸ் வைடர் மல்டிமீடியா ஆப்ஷன், அதாவது வைடர் மல்டிமீடியா ஆப்ஷன்னா ஹை குவாலிட்டி சவுண்ட், அதுக்கப்புறம் வீடியோ அதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் என்ன கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மல்டிகோர் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் ஜீரோ லேட்டன்சி, அதுதான் 1 மில்லிமீட்டர் மட்டும்தான் இருக்கும் அந்த டிலே. இது எல்லாமே 5G டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன மில்லிமீட்டர் வேவ்னா என்ன, ஸ்மால் செல்னா என்ன, மேசிவ் மைமோனா என்ன, பிடிஎம்ஏனா என்ன, ஃபுல் டூப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் 5th ஜென்ரேஷன் இருக்குது. இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், 1 மில்லிமீட்டர் வேவ். அதாவது 1 மில்லிமீட்டர் வேவ்னா இப்போ நமக்கு தெரியும் வேவ் லென்த் லேம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை எஃப்னு நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா. ஸோ அப்போ லேம்டான்றது வேவ் லென்த், சின்றது ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் பார்த்திங்கன்னா 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சியை மீன் பண்ணுது. இப்போ நீங்கள் 30 GHz ஆஃப் ஃப்ரீக்வன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா லேம் வேவ் லென்த் லேம்டா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 9.9, அதாவது 10 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இப்போ அதே 300 GHz ஆஃப் ஃப்ரீக்வன்சி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும்போது லேம்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, 0.99. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கோம். இதுதான் அந்த 1 மில்லிமீட்டர் வேவ். எப்போல்லாம் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதோ இப்போ லேம்டா வேவ் லென்த் குறையுது. இப்போ அதே மாதிரி தான் வைஸ் வைஸாக ஃப்ரீக்வன்சி குறையும் போது வேவ் லென்த் அதிகமாகணும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி நம்ம அதிகமாக தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுதான் சொன்ன 30 GHz டு 300 GHz இந்த 5G நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 5th ஜென்ரேஷனில் ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் லாட் ஆஃப் டேட்டாவை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும். இதே 4th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பீக் டு பீக் அந்த ஆவரேஜ் வேல்யூ மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ செகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G பார்த்தீங்கன்னா ஸ்மால் செல், அதாவது பக்கத்து பக்கத்தில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆண்டனா அந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆண்டனாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வரும். அதுதான் வந்து ஸ்மால் செல். இது வந்து செகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G ஜென்ரேஷன். இப்போ நம்ம தேர்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G டெக்னாலஜிக்கு வரும், அதாவது மேசிவ் மைமோ. இப்போ இந்த மேசிவ் மைமோ எங்கே இருக்குது, 5th ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4th ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணாங்க, வெறும் ஆர்டினரி மைமோ டெக்னாலஜி தான் இருந்தது. இப்போ மைமோ டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனல் நீங்கள் பாருங்கள், அதில் ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மைமோவை பற்றி. ஓகே, இப்போ 5G வரும். இப்போ 5G மேசிவ் மைமோவை யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன சார் மேசிவ் மைமோ, அதாவது குரூப் ஆஃப் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் கொண்ட ஒரு ஆண்டனா, அதுதான் மேசிவ் மைமோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 92 to 192 எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது அதிகமான கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். எப்போல்லாம் ஆண்டனா பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்குமோ அப்போ இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்டர்ஃபரன்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் அடுத்த டெக்னாலஜி. இப்போ அந்த 5G டெக்னாலஜியில் 3வது ஃபீச்சர்ஸ் மேசிவ் மைமோ. அது மேசிவ் மைமோ யூஸ் பண்ணும்போது ஆண்டனாஸ் பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்டர்ஃபரன்ஸை ரெடியூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தோம். அந்த இன்டர்ஃபரன்ஸை எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், பை த யூஸ் ஆஃப் பிடிஎம்ஏ அந்த மல்டிபிள் ஆக்சஸ் கான்செப்ட் தான். பட் ஆர்டினரி மல்டிபிள் ஆக்சஸ் கிடையாது. உங்களுக்கு மல்டிபிள் ஆக்சஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய சேனலில் அதை பற்றி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4th ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பீம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அதாவது பீம் இஸ் டைரக்டட் டு தி சிங்கிள் யூசர். அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய ஆண்டனா பக்கத்து பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணி இருந்தாலும் அந்த பீம் வந்து ஒரே ஒரு அந்த ஒரு யூசருக்கு மட்டும் டைரக்ட் பண்ணிவிடும். அதுதான் பீம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் கான்செப்ட். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா இன்டர்ஃபரன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா டேட்டா வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்டராகவும் இது யூசருக்கு ரீச் ஆகி கொண்டு போய் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மல்டிபிள் ஆக்சஸில் பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேக்கெட் டு பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா 1 மில்லி செகண்டில் டேட்டாவை கொண்டு போய் யூசருக்கு கொடுக்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த பிடிஎம்ஏ டெக்னாலஜி, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி. இப்போ கடைசியாக 5வது ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி பார்க்குறோம். அதுதான் ஃபுல் டூப்ளெக்ஸ். ஃபுல் டூப்ளெக்ஸ்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். டூப்ளெக்ஸ்னால் ரெண்டு பக்கமும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் டூப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ 4G என்ன யூஸ் பண்ணாங்க, சென்டருக்கும் ரிசீவருக்கும் தனித்தனியான ஒரு பாத் யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து 4G டெக்னாலஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போ வந்து 5th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷனில் ஒரே ஒரு பேண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே பேண்டை வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க. இதை ரெண்டுமே ஒரே லைனில் வரும்போது என்ன ஆகுனா கிராஸ் ஓவர் நடக்கும். அந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது அந்த இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல்
செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த சிலிக்கன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் அதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி. இந்த 5 ஃபீச்சரும் பேஸ் பண்ணி தான் இந்த 5G டெக்னாலஜி வரப்போகுது. ஸோ அப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு 5G டெக்னாலஜி பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், எப்படி வரப்போகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் 5G டெக்னாலஜியில் இருக்குன்றத சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர் நானும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.